அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பாக கலெக்டர் அலுவலகத்தில் மனுவளிக்கும் போராட்டம். அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் திருச்சி மாநகர மாவட்டம் சார்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு டெல்லி சிவில் டிஃபென்ஸ் பெண் காவல்துறை அதிகாரிக்கு நீதி வேண்டியும், இந்த கொடும் செயலில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து தகுந்த தண்டனை அளிக்க கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல்லா தலைமை தாங்கினார். திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் ஜனுல்லா மஹூத் முன்னிலையில் வகித்தார். அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தமிழ் மாநில தலைவர் அஹாஜா முஹைதீன் சிறப்பு அழைப்பாளராக பங்கு கொண்டு மாபெரும் கண்டன உரையை நிகழ்த்தினார். தமிழ் மாநில பொதுச் செயலாளர் ஜாவித் உசேன் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கைது செய்யும் குற்றவாளியை கைது செய்யும் தேசமா தேசமா தேசமா